மகாகவி பாரதியார் இந்த புதுவை மண்ணிலே வாழ்ந்தாலும் அவருடைய பார்வை உலக பார்வையாக இருந்தது. உலகத்தினுடைய எந்த மூலையிலே தமிழன் தாக்கப்பட்டாலும் தமிழ் மக்கள் அவதிக்கு ஆளானாலும் அதை பற்றி எண்ணி கண்கலங்கியவராக மகாகவி பாரதியார் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள். அவருடைய பாடல்களில் பிஜி தீவிலே கரும்பு தோட்டங்களிலே இந்து ஸ்ரீக்கள் என்ற மகாகவி பாரதியாருடைய பாடல் 12/3/1917 சுதேசமுத்திரன் இதழில் வெளியாயிற்று. அதிலே இங்கிலீஷில் ஆண்ட்ரூஸ் எழுதியதை சி சுப்பிரமணிய பாரதி விளக்கியது என்று சுதேசமுத்திரன் இந்த பாடலை அறிமுகம் செய்து ஒரு வரியை அதிலே போட்டிருக்கிறார்கள். சிஎஃப் ஆண்ட்ரூஸ் எழுதிய அந்த கருவுக்கு உரு கொடுத்தவர் மகாகவி பாரதியார் ஆவார்கள். அரிகாம்போதி ஜன்யம் ராகம் சந்தவி திஸ்ர சாப்பு தாளத்தில் இப்பாடலை பாரதி ஆசிரம பதிப்பு பாட வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறது. பாரதியாருடைய கரும்பு தோட்டத்திலே பாடல் எழுத காரணமான ரெவரண்ட் சிஎஃப் ஆண்ட்ரூஸ் 1901 பிஜி தீவிலுடைய நிலை கொண்டிருந்த மெத்தடிஸ்ட் மிஷன் என்ற கிறித்துவ மடத்தின் தலைவராக இருந்தவர். அங்கு இந்திய ஒப்பந்த கூலிகள் சந்தித்த அவலங்களை கண்ணால் கண்டு மனம் வெதும்பி வேதனையை இந்திய மக்களுக்கு வெளிப்படுத்திய பெருமகன் சிஎஃப் ஆண்ட்ரூஸ் ஆவார்கள். அவரைப் போலவே அருட்சகோதரி மிஸ் ஹன்னா டட்லி 1897 பிஜி தீவுக்கு இறைப்பணிக்காக வந்த முதல் குழுவிலே இடம்பெற்றிருந்தவர்கள். அவர் 10,000-க்கும் மேற்பட்ட அவர்களிலே பெரும்பான்மையினர் தமிழராக இருந்தார்கள், ஒப்பந்த தொழிலாளிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு இடையிலே பணியாற்றினார் மிஸ் ஹன்னா டட்லி. மருத்துவமனைகளுக்கு அவர் ஏழை குடிசைகளுக்கு சென்று நோயுற்ற நலிந்த கொத்தடைமை தொழிலாளர்களுக்கு தொண்டு செய்த அவரை இந்தியர்கள், பிஜி தீவிலே இருந்த இந்தியர்கள், தமிழர்கள் அன்னை என்று அழைத்தார்கள். இந்த இருவர் கண்ட கேட்ட அறிந்த கண்ணீர் கதைகள் ஏராளம். மேற்கு வங்க எல்லையிலே உள்ள கோரக்பூர் மாவட்டத்திலே லக்குப்பூர் என்ற கிராமத்தை சார்ந்த குந்தி என்ற 20 வயது இளம்பெண் 1908 பிஜி தீவுக்கு தன் கணவரோடு கரும்பு தோட்டத்திலே கூலி வேலை செய்து பிழைக்க வந்தாள். அவளை அந்த தோட்டத்தினுடைய கண்காணியாக சூப்பரண்டாக இருந்தவன் அந்த குந்தி இடத்திலே தகாத முறையிலே நடந்து கொள்ளுகிற நோக்கத்தோடு மற்ற தொழிலாளர்கள் இல்லாத வாழைத் தோட்டத்தினுடைய மூலையில் வேலை செய்யுமாறு அவளுக்கு ஆணையிட்டான். அவளை வன் புணர்ச்சிக்கு ஆளாக அந்த கொடியவன் கண்காணி முற்பட்ட போது அந்த கற்பு கரசியான அந்த குந்தி பெருக்கெடுத்து ஓடுகிற ஆற்று நீரிலே குதித்தாள். மற்றவர்கள் அவளை காப்பாற்றி கரை சேர்த்தார்கள். இவளது சோகக்கதை இந்தியாவிலே வெளியான பாரத மித்ரா பத்திரிகையிலே வெளியாயிற்று. இதனுடைய விளைவாக பிரிட்டிஷ் அரசு பிஜி தீவில் இந்திய பெண்கள் மீதான வன்கொடுமைக்கு எதிராக விசாரணை நடத்துமாறு பிஜி அரசுக்கு ஆணையிட்டது. நாடி என்ற ஊரில் இருந்த இந்த கரும்பு தோட்டத்தில் வெள்ளையனான மேலதிகாரி பிள்ளை பெற்றெடுத்த 3 நாளுக்குள் நாராயணி என்ற தமிழ் பெண்ணை தோட்ட வேலைக்கு வருமாறு ஆணையிட்டான். பிள்ளை பேருக்கு பிறகு 3 மாதங்களாவது வேலைக்கு வராமல் ஓய்வெடுப்பது பெண்களுடைய வழக்கம். வேலைக்கு வரமறுத்த நாராயணி வெள்ளை அதிகாரியால் காட்டுமராண்டித்தனமாக அடிக்கப்பட்டாள். அவருடைய கால் எலும்பு முறிந்து நடக்க முடியாதவள் ஆனாள். இதிலே வெள்ளை அதிகாரி கைது செய்யப்பட்டான். வழக்கு பிஜி தீவினுடைய உச்ச நீதிமன்றம் வரை வந்தது. ஆனால் அனைவரும் அதிர்ந்து போகிற வகையில் உச்ச நீதிமன்றம் அந்த வெள்ளை அதிகாரியை நிரபராதி என்று விடுவிக்கிறது. நாராயணி புத்தி பேதலித்து வைத்தியமாக எஞ்சிய வாழ்க்கையை கழித்தாள். இப்படி தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்ட கரும்பு தோட்டங்களிலே அவதிப்பட்ட அந்த நாடி என்ற ஊரில் இன்றைக்கும் முருகன் கோயில் இருக்கிறது. அங்கிருக்கிற தமிழர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த பிஜி தீவில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயிலின் படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். வெள்ளையரிடம் மட்டுமல்ல, இந்த தோட்டங்களிலே மேலதிகாரியாக இந்தியரிடமும் இந்த கொத்தடிமைகள் துன்பங்களை சந்தித்தார்கள். வாரத இறுதி நாட்களில் சம்பளம் போடப்படும். அப்போது சத்தமில்லாமல் இந்திய கண்காணியினுடைய பைகளிலே கிம்பளம் போடாவிட்டால் மீண்டும் திங்கட்கிழமை வேலைக்கு வருகிற போது கடுமையாக வேலை வாங்கி அந்த வார கூலி கிடைக்காதபடி அந்த கண்காணி சூப்பரண்டன் நம்மவனே நம் மக்களை கொடுமைப்படுத்திய வரலாறுகளெல்லாம் உண்டு. இந்தியருக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு இந்த கொத்தடிமை வாழ்க்கை நீக்ரோக்களுக்கு அடிமைத்தலையிலிருந்து விடுதலை கிடைத்ததிலிருந்து தொடங்குகிறது.
கருப்புரண நீக்ரோக்களுக்கு பிரிட்டிஷ் அரசு ஆக்ட் ஆஃப் எமான்சிபேஷன் 1833 என்ற அந்த சட்டத்தின் கீழ் அடிமை தலையிலிருந்து விடுவிப்பு சட்டம் மூலம் அவர்களை விடுதலை செய்தது. அந்த அடிமைகள் வேலை செய்த இடங்களில் மாற்றாக இந்தியரை அமர்த்த பிரிட்டிஷ் அரசு திட்டமிட்டது. அடிமை தலையிலிருந்து விடுவிப்பு சட்டம் மூலம் கரீபியன் கடல் பகுதி நாடுகளில் 665,000 நீக்ரோக்கள் விடுதலை பெற்றார்கள். அப்போது முதல் கரீபியன் நாடுகள் மட்டுமல்ல, ஃபிஜி தீவுகளிலும் இந்தியரை கொண்டு வருகிற எண்ணம், கூலிகளாக கொண்டு வருகிற எண்ணம் பிரிட்டிஷாருக்கு ஏற்பட்டது. தமிழர்கள் போவதற்கு முன்னால் ஃபிஜி தீவிலே இருந்த பழங்குடியினுடைய படங்களை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். ஃபிஜி தீவினுடைய பழங்குடியின மக்களினுடைய தலைவர்கள் தங்கள் மக்கள் கடுமையான வேலைகளை செய்யாமல் இருக்க இந்தியரை கொண்டு வர எண்ணினார்கள். பிரிட்டிஷாரும் கரும்பு தோட்டங்களுக்கு, காஃபி தேயிலை தோட்டங்களுக்கு, ரப்பர் தோட்டங்களுக்கு இந்தியரை, தமிழரை ஒப்பந்த கூலிகளாக கொண்டு வர நினைத்தார்கள். 1879 முதல் ஃபிஜி தீவுக்கு இந்த கொத்தடிமைகள் கொண்டு வரப்பட்டார்கள். 1920 தான் ஃபிஜி தீவில் இந்த கொத்தடிமை முறைக்கு முடிவு கட்டப்பட்டது. 1917 பாரதியார் பாடுகிறார், 1920 ஃபிஜி தீவிலே இந்த கொத்தடிமை முறை முடிவுக்கு வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் 1879 முதல் இங்கே சுமார் 60,000 கொத்தடிமைகள் இந்தியாவிலே இருந்து ஃபிஜி தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். 3/4 தொழிலாளர்கள் வட இந்தியாவிலே இருந்து, 1903 பிறகு தென்னிந்தியாவில் இருந்தும் இவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்கள் ஒப்பந்தம் முடிந்ததும் 1920 40 விழுக்காடு இந்தியர்கள் நாடு திரும்பினார்கள். இந்த ஃபிஜி தீவில் விருப்பம் இல்லாமலே வலுக்கட்டாயமாக 1874 தான் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கமான தீவாக இந்த தீவு மாறுகிறது. இந்த தீவினுடைய முதல் ஆளுநரான சர் ஆர்தர் கார்டன் ஃபிஜியை சுயசார்புடைய காலனி ஆக்கிட தோட்ட தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்று எண்ணினார். பணமும் தொழிலாளர் பற்றாக்குறையும் அவர் எதிர்கொண்ட பிரச்சனையாக இருந்தன. 1834 முதல் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் காலனிகளுக்கான மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா, ட்ரினிடாட், மலேசியாவுக்கு கொத்தடிமைகள் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் 1879 தான், அதுவும் ஃபிஜி தீவு பிரிட்டனுடைய காரணியாகி 5 முடிந்த நிலையில்தான் ஃபிஜி தீவுக்கு இந்திய கொத்தடிமைகள் கொண்டு வரப்பட்டார்கள். தோட்டங்களுக்கு மட்டுமல்ல, பிரிட்டனுடைய பஞ்சாலைகளுக்கும் நிலக்கரி சுரங்கங்களுக்கும் மலிவான கூலைக்கு இந்தியாவிலே இருந்துதான், தமிழகத்திலே இருந்துதான் தொழிலாளர்கள் கிடைத்தார்கள். நிதி பற்றாக்குறையை சமாளிக்க ஆளுநர் சர் ஆர்தர் கார்டன் பிரவுன் கொலோனியல் சுகர் ரிஃபைனிங் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை ஃபிஜி தீவிலே முதலீடு செய்ய வருமாறு அழைத்தார். ஃபிஜி ஆண்ட காலனி அரசினுடைய ஆதரவோடு 1882 ஃபிஜியிலே காலடி எடுத்து வைத்த இந்த கொலோனியல் சுகர் ரிஃபைனிங் கம்பெனி 1873 வரை அங்கு நீடித்தது. ஃபிஜி தீவினுடைய பொருளாதாரத்தில் 80% வருவாய் சர்க்கரை தொழிலில் இருந்து கிடைத்தது. இந்த தொழிலில் ஏகபோகமாக சுரண்டி கொடுத்த அந்த ஆஸ்திரேலிய கம்பெனி நாக்ஸ் என்றவருடைய குடும்ப சொத்தாகும். ஒரு கம்பெனி அல்ல, ஒரு குடும்பமே ஃபிஜியை சுரண்டு கொடுத்து கோடீஸ்வரர்கள் ஆனது. பூதன் என்ற கொத்தடிமை தொழிலாளிக்கு நாசான் பகுதியில் 1887 சர்க்கரை ஆலையிலே வேலை செய்கிற போது அவன் கையை இழந்து விட்டான். அவனை கை அந்த இயந்திரத்திலே மாட்டி வெட்டுப்பட்டு விட்டது. அவருக்கு சம்பளம் மறுக்கப்பட்டது, இழப்பீடும் கொடுக்கப்படவில்லை, முறையீடுகளுக்கும் பயனில்லை. பிரிட்டிஷ் அரசருடைய கொலோனியல் செக்ரட்டரிக்கு கூட அவர் எழுதி பார்த்தான். ஆனால் ஒரு தொழிலாளி வேலை செய்யும் இடத்திலே விபத்துக்காலானால் மட்டுமே கம்பெனி அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கட்டாயமில்லை என்று அவர் அந்த கொலோனியல் செக்ரட்டரி, பிரிட்டிஷ் அரசருடைய காலனி பகுதிகளுக்கான செயலாளர் திமுராக அறிவித்தார்கள். இப்படி ஏராளமான தனி மனித அவலங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஃபிஜி கொலோனியல் செக்ரட்டரி ஆஃபீஸ் கோப்புகளில் இவை பதியப்பெற்றிருக்கின்றன. இந்த கொடுமைகள் இந்தியாவையும் எட்டின சர் சிஎஃப் ஆண்ட்ரூஸ் மூலமாகவும், மற்ற தலைவர்கள் மூலமாகவும். அதிலும் 1912 பாரதியார் 1917 பாடுகிறார், 1912 டாக்டர் மணிலால் என்ற இந்திய தலைவர் ஃபிஜி தீவுக்கு பயணமானார். அங்கிருந்த இந்திய தொழிலாளர்களை ஒன்றிணைத்தார். ஒப்பந்த கூலி முறை அடிமை தொழிலின் மறுவடிவம் என்று வாதிட்டார். டாக்டர் மணிலாலின் அறிக்கைகள் இந்தியாவுக்கு கிடைத்தன. ஊடகங்கள், பத்திரிகைகள் இந்தியாவில் அதை அம்பலப்படுத்தின.
இந்திய பெண்கள் பிஜி தீவிலே எதிர்கொள்ளுகிற அவலங்களை எல்லாம் கேட்டு இந்தியாவை கொந்தளித்தது. டாக்டர் மணிலால் முயற்சிகளும் பாதிரியார் சிஎஃப் ஆண்ட்ரூஸ் அறிக்கையும் இந்தியாவில் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1920 பிஜி தீவில் கொத்தடிமை முறைக்கு முடிவு கொண்டு வர பிஜிக்கோ வேறு எந்த நாட்டுக்கோ ஒப்பந்த தொழிலாளர் என்ற போர்வையில் இந்தியர்களை கொண்டு செல்ல கூடாது என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அரசு. இவ்வளவு பின்புலம் இருக்கிற நிலையில்தான் மகாகவி பாரதியார் கரும்பு தோட்டத்திலே பாடல் பாடப்படுகிறது. பிஜி தீவிலே இந்து ஸ்திரீகள் சந்தித்த இன்னலை சிஎஃப் ஆண்ட்ரூஸ் கருவை மையமாக வைத்து பாரதியார் எழுதினார் என்ற சிறு குறிப்பு மட்டுமே சுதேசமித்த நிலை இருக்கிறது. எந்த பாரதி ஆய்வாளராவது பிஜி தீவில் நடந்த முழு அவலத்தையும் வெளிக்கொணர ஆவணங்கள் கிடைக்கிற சூழ்நிலையில் இவையெல்லாம் இந்த பிஜி ஆர்கிவ்ஸ், இட் இஸ் அவைலபிள் ஓப்பன்லி இன் ஓப்பன் சோர்ஸ் பிஜி ஆர்கிவ்ஸ், அங்கே கிடைக்கிற நிலையிலும் கூட இங்கு இருக்கிறவர்கள் அதை செய்யவில்லை, ஏன் செய்யவில்லை என்று அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்களாக. இந்த பிஜி தீவிலே நடந்த ஒரு கொடுமைக்கு புதுச்சேரியில் இருந்து எதிர்ப்பு குரல் எழும்போது, அங்கே ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சி நடந்தபோது, இந்தியா ஷுட் சீக் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்வென்ஷன் டு சென்ட் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் டு பிஜி டு ப்ரொடெக்ட் த இந்தியன் லைஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு ரெஸ்டோர் டெமோக்ரஸி. இந்தியா பிஜி தீவிலே இந்தியர் உயிர் உடைமைகளை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை காக்கவும் ஐக்கிய நாடுகள் மன்ற தலையீட்டை கோரவும் அமைதிப்படை அனுப்புமாறு வலியுறுத்தி 1 June 2000 அன்று வியாழன்காலை 10 மணிக்கு புதுச்சேரி ஈஸ்வரன் கோயில் தெருவிலே உள்ள பாரதியார் அருங்காட்சியகத்தில் பிஜி தீவு இந்தியருக்காக பாட்டசைத்த மாபாவலர் பாரதியார் படத்துக்கு மாலை அணிவித்துவிட்டு அந்த பிஜி தீவு இந்தியர்களினுடைய அவலங்களை சொல்லுகிற பிரச்சார பயணம் என்னுடைய தலைமையிலேயே தொடங்கியது. அதை தொடங்கி வைத்தவர் சே முத்து எம்எல்ஏ, வாழ்த்துறை வழங்கியவர் மா இளங்கோ எம்எல்ஏ, வாழ்த்தியவர் உரு கோபாலகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் தமிழக ராஜீவ் காங்கிரஸ். பாவலர் பாரதியார் அவர்கள் கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, இந்து மாதர்தம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே, அவர் துன்பத்தை நீக்க வழி இல்லையோ, ஒரு மருந்து இதற்கு இல்லையோ, செக்கு மாடுகள் போல் உழைத்து இயங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே, பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார் தெய்வமே, எனது எண்ணம் இறங்காதோ, அந்த ஏழைகள் அங்கு சொரிகிற கண்ணீர் வெறும் மண்ணில் கலந்து விடுமோ, தெற்கு மாக்கடலுக்கு நடுவினிலே அங்கு ஒரு கண்ணற்ற தீவினிலே தனி காட்டினிலே பெண்கள் புழுங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே, நாட்டை நினைப்பாரோ, எந்த நாளினி போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் உரையாயோ, அவர் விம்மி அழுவும் தரங்கட்டு போயினர் கரும்பு தோட்டத்திலே, நெஞ்சம் குமுறுகின்றார் கற்பு நீங்கிடச் செய்யும் கொடுமையிலே, அந்த பஞ்சை மகளிரெல்லாம் துன்பப்பட்டு மடிந்து மடிந்து மடிந்தொரு தஞ்சமும் இல்லாததே, அவர் சாகும் வழக்கத்தனை இந்த கணத்திலே மிஞ்ச விடலாமோம், ஏ வீரகாளி சாமுண்டி காளி கரும்பு தோட்டத்திலே என்று பாரதியார் அந்த பாடலை பாடிய காரணத்தினால் அவருடைய வீட்டிலே இருந்து அந்த பிரச்சார பயணம் தொடங்கியது. ஒப்பந்த கூலி முறையில் பிஜி தீவுக்கு சென்ற பெண்கள் வேதனையை பற்றி பாரதி பாடல் 1917 பாடப்பட்டதாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த அடிமைத்தனத்தை ஒழித்த ஆங்கிலேயர்கள், அதைவிட கருப்பர்களுடைய அடிமைத்தனத்தை ஒழித்த ஆங்கிலேயர்கள் அதைவிட கொடுமையான ஒப்பந்த கூலி முறையை கொண்டு வந்ததை இந்திய நாட்டினுடைய புராதன தொழில்கள் இழந்து வேலை வாய்ப்பெற்றிருந்த மக்களை ஆங்கிலேய தோட்ட முதலாளிகள் அவருடைய ஏஜென்ட்டுகளும் ஆசை வார்த்தை காட்டி வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே விலங்குகளைப் போல அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அங்கு கொண்டு செல்லப்பட்ட பெண்கள் ஆண்களினுடைய எண்ணிக்கையை விட குறைந்த தொகையினராக இருந்ததால் விபச்சாரம் போன்ற கொடுமைகளுக்கு ஆளானார்கள். ஏஜென்ட் ஒருவன் ஒரு பெண்ணை அவளது கணவன் சாக கிடக்கிறான் என்ற பொய்யான தகவலை கூறி பிஜி தீவுக்கு புறப்பட்ட கப்பலிலே ஏமாற்றி ஏற்றிவிட, அங்கே தன்னை போல இருந்த அநேகம் பெண்களிடம் அவள் விவரம் கேட்க, நாம் அடிமைகள், பிஜி தீவில் இருக்கும் அடிமைகளுடைய சுகத்துக்காக நாம் நாசம் செய்யப்பட்டோம் என்று அவர்கள் சொன்னாராம். இந்த தகவலை ஒரு நாள் பத்திரிகையிலே படித்ததாக பாரதி வாவேசு ஐயரிடமும் மண்டபம் சீனிவாசாச்சாரியிடம் கூறியதை கேட்டதாக யதுகுரி அம்மையா
அம்மையார் அவர்கள் தனது நினைவுகளிலே எழுதுகிறார்கள். ஆக இப்படி சொல்லல்லா கொடுமைகளை சந்தித்து ஃபிஜி தீவை வளப்படுத்தி இன்று அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையிலே 44 விழுக்காடாக சதவீதமாக உள்ள இந்தியர்கள் அங்கிருந்து விரட்டியடிக்க இந்திய கடைகள் மீது தாக்குதல் 2000 நடக்கிறது. இந்தியர் வீடுகள் சூறல் 2000 நடக்கிறது. அந்த 1/6/2000 அந்த கண்டன பேரணி புதுச்சேரியில் நடக்கிற அந்த நேரத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கின்றன என்று இனவெறி கும்பல்கள் அங்கே வெறியாட்டம் போட்டன. ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலிருந்தும் ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றிலிருந்தும் குடியேறியவர்களே என்று அமெரிக்க நாட்டவர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் தத்தமது நாடுகளுக்கு விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்று எவரும் அமெரிக்காவிலே கேட்டதில்லை. ஐரோப்பியர்கள் தான் அமெரிக்கர், ஐரோப்பாவிலிருந்து சென்றவர்கள் தான் அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் அமெரிக்கர்கள். ஆனால் அந்த நாட்டிலிருந்து அவர்கள் வந்த நாட்டுக்கு அவர் எவரையும் விரட்டடிக்க வேண்டும் அமெரிக்காவிலே எவரும் கேட்டவில்லை. அப்படி கேட்டாலும் அமெரிக்கா வேடிக்கை பார்க்காது. ஆனால் எல்லா நாடுகளுக்கும் சென்ற தமிழர்கள் அங்கிருந்தெல்லாம் விரட்டடிக்கப்படுகிறார்கள். பாக்லாந்து ஃபாக்லண்டில் சில ஆடுகளும் அவற்றை மேய்ப்பவர்கள் மட்டுமே இருந்தாலும் கூட பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த மார்கரெட் தாட்சர் அந்த ஆடு மாடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த தீவை மீட்பதற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் விரைந்து படைகளை அனுப்பினார். இந்திய அரசோ இந்திய வம்சாவழியினர் இலங்கையிலிருந்தும் பர்மாவிலிருந்தும் அகதிகளாக விரட்டியடிக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தது. நாடற்றவர்களாக மலையக தமிழர்களை மாற்றி சிங்களவர் மனம் குமிடுற சிறிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் போட்டது. இப்போது ஃபிஜி தீவில் ஜனநாயகத்தை சாகடித்து முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மகேந்திரபால் சௌத்ரியை பிணைய கைதியாக சில ஆயுதம் தாங்கிய புரட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள். 2000 இது நடந்தது, ஆட்சி கவிழ்ப்பு. 1987 இந்திய வம்சாவழியினர் அமைத்த ஆட்சி ஃபிஜி இராணுவத்தால் கவிழ்க்கப்படுகிறது. 1990 ஃபிஜியர்களுக்கே முன்னுரிமை தந்து அரசமைப்பு சட்டம் மாற்றப்பட்டது. 1997 மீண்டும் ஒரு அரசமைப்பு சட்ட இத்தனை சட்ட தடைகளையும் மீறி 1999 ஃபிஜி தொழிலாளர் கட்சி தலைவரும் தொழிற்சங்கவாதியுமான மகேந்திரபால் சௌத்ரி பிரதமரானார்கள். அந்த பிரதமர் 2000 இந்த துண்டறிக்கை வெளியிடுகிற நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடந்தபோது பிணைய கைதி. அங்குள்ள இந்திய வம்சாவழியினர் வாக்குரிமையை பறிக்க அரசமைப்பு சட்டத்தை திருத்தப் போவதாக புரட்சியாளர்கள் கொக்கரிக்கிறார்கள். இந்தியர் கடைகளும் வீடுகளும் சூறையாடப்படுகின்றன. இந்தியா வேடிக்கை பார்க்கலாமா? இதற்காகத்தான் புதுச்சேரியிலே 1/6/2000 அந்த பிரச்சார பயணம் நடந்தது. அந்த நேரத்தில் இந்த ஃபிஜி தீவினுடைய இந்தியர்களுக்காக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதமரை கைது செய்ததற்காக கண்டன குரல் எழுப்பிய ஹரியானா முதலமைச்சராக அப்போது இருந்த ஓம் பிரகாஷ் சவுட்டாலாவுக்கு புதுச்சேரி தன்னுடைய நன்றியை தெரிவித்து பதிவு செய்திருக்கிறது. இப்படி உலகெங்கும் விவசாய கூலிகளாக, ஒப்பந்த தொழிலாளிகளாக, சுரங்க தொழிலாளராக, நெசவு தொழிலாளராக, சிறு வணிகர்களாக, மரக்கலம் ஓட்டிய மரக்கல ராயர்களாக, மரக்காயர் என்றால் மரக்கல ஓட்டியவர்கள், மரக்காயர்களாக, மீனவர்களாக சென்ற நடுவன் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, வங்காளம், தமிழக பகுதி மக்களுடைய பெரும்பான்மையர் கொத்தடிமைகளாகவே வாழ்ந்தாலும் சிலர் அவர்களிலே சிலர் அதிகாரத்துக்கு வர முடிந்தது, பிரதமராகவும் முடியும் என்ற நிரூபித்த ஃபிஜி தீவில் முன்னாள் பிரதமர் மகேந்திரபால் சௌத்ரி பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக நெருக்கமானவர். இன்றைக்கு 10 முன்னால், 14 முன்னால் ஆட்சி பறிக்கப்பட்டு ஆட்சி இழந்த ஃபிஜி தீவினுடைய பிரதமர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிக நெருக்கமானவர். பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய நண்பர்கள், பாரதிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி, அந்த நண்பர்கள் உலக சந்திப்பு இந்த ஆண்டு 2014 6 ஜனவரியிலே டெல்லியிலே நடைபெற்ற போது அந்த ஃபிஜி தீவினுடைய முன்னாள் அதிபர் மகேந்திரபால் சௌத்ரியை அழைத்து கௌரவப்படுத்தினார். இன்றைக்கு உள்துறை அமைச்சராகவும் அந்த 6 ஜனவரி 2014 பிஜேபி தலைவராகவும் இருந்த அருமை மதிப்பிற்குரிய நண்பர் ராஜ்நாத் சிங் ஆவார்கள். எனவே இராணுவத்தால் பதவி விட்டு விரட்டப்பட்டு நீதிமன்றத்தினுடைய நெடிய படிகட்டுகளை ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார் மகேந்திரபால் சௌத்ரி. பிரிட்டிஷார் கைப்பற்றி காலனியாக்கி சுரண்டி கொடுத்த நாடுகளை விடாமல் பிடித்து வைத்துக் கொள்ள பிரிட்டன் காமன்வெல்த் நாடுகளை கூட்டமைப்பை இன்றைக்கு வைத்திருக்கிறது. இந்தியர்கள் சென்ற நாடுகள், இந்திய வம்சாவழியினர் இன்றும் ஆளும் நாடுகள், இங்கு ஆட்சியை இராணுவத்திடம் பறிகொடுத்த நாடுகள் கூட்டமைப்பு, ஓவர்சீஸ் இந்தியன் ஃபெடரேஷன். நீங்கள் ஏன் சார்க் நாடுகள் கூட்டமைப்பை வைத்திருக்கிறீர்கள்? சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நாடுகளெல்லாம் நட்பு நாடுகளாக இருக்க வேண்டும் என்று. இத்தனை நாடுகளுக்கும் போனவர்கள் இந்தியர்கள் தானே. அந்த ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் வாழுகிற
அயலகத்திலே தோட்ட தொழிலாளர்களாக சென்றவர்கள், உழைக்கச் சென்றவர்கள் வாழ்கிற இந்த நாடுகள் ஒரு கூட்டமைப்பு. எத்தனையோ உலகத்தில் நாட்டோ இருக்கிறது, ஐரோப்பிய யூனியன் இருக்கிறது, இவர்களையெல்லாம் கூட்டமைப்பாக அமைத்து நரேந்திர மோடி தலைமையிலான இந்த புதிய அரசு உறுதிபட இந்தியர்கள் காலடி தடம் பதித்து ஆண்ட நாடுகளில் அவருடைய ஆளுமை தொடர, பதவி இழந்த நம்முடைய மகேந்திரபால் சௌத்ரி போன்றவர்கள் பிஜி தீவிலே மீண்டும் பிரதமராக, தமிழர்களும் மற்றவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிற நாடுகளில் அவர்களுடைய மொழி உரிமைகள் மீட்கப்பட, மத உரிமைகள் மீட்கப்பட, அவர்கள் ஆளுகிற அதிகாரத்தை பெற்றவர்களாக மாற ஒரு தார்மீக ஆதரவை தெரிவிக்க வேண்டிய கடமை வல்லரசு நாடான இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்தியர் தமிழர் போகும் முன்பு பிஜி தீவிலே வசித்தவர்கள் யார், பிஜி தீவுக்கு இவர்களெல்லாம் இந்தியாவிலிருந்து இவர்கள் போவதற்கு முன்பு அங்கே வசித்தவர்கள் யார், அவருடைய வரலாறு என்ன, பிஜி தீவு பற்றி இரண்டு தொன்மங்கள் மித்தாலஜி அந்த புராணங்கள் இருக்கின்றன. அதிலே பாம்பு கடவுளான தெகாயிக் ஒரே ஒரு நண்பன் மட்டுமே இருந்தான். அவன் துருகவா என்ற கருடனே அந்த பாம்பு கடவுளுடைய நண்பன். இந்த கருடன், இந்த துருகவா என்ற இந்த கருடன் பிஜி தீவிலே இரண்டு முட்டையிட்டான். அந்த இரண்டு முட்டையிலிருந்து இரண்டு மனிதர்கள் தோன்றினார்கள். பாம்பு கடவுளான தெகாய் அந்த இரண்டு மனிதர்களையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார். ஒரு நாள் அந்த ஆண் மரத்தின் பின்னிருந்து வெளிப்பட்ட பெண்ணை கண்டான் என்பது ஒரு தொன்மம், ஒரு இட் இஸ் அ மித். அதே போல லுதனா சோபாஸ் ஒபோ என்ற மக்கள் தலைவன் கடல் கடந்து தன் மக்களை அழைத்து கொண்டு வந்து பிஜி தீவிலே குடியேறச் செய்தான் என்பது இரண்டாவது மித்தாலஜி ஆன் பிஜி. தொன்மங்கள் எதுவாயினும் நாக வணக்கம் நிலவி இந்தியாவில் நாகப்பட்டினம் முதல் நாகபுரி வரை இந்த நாக பெயர்கள் வழங்குகிற இந்தியாவில், சிவன் கழுத்திலேயே நாகப்பாம்பு இருக்கிற இந்தியாவில், பிஜி தீவிலே பாம்பு கடவுள் பற்றிய தொன்மம் தெரியுமா? கடல் கடந்து மக்கள் குடியேறிய தொன்மம், இது இங்கிருந்து போன மக்கள் அப்போது போயிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தொன்மங்களே சாட்சி. அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் கிமு 1000 முன்பாக பானை ஓடுகளை பிஜி தீவிலே கண்டெடுத்திருக்கிறார்கள். ஆபல் டாஸ்மன் என்ற டச்சு அறிஞர் காணாமல் போன கண்டம் ஒன்றை தேடி வந்தபோது பிஜி தீவை முதலில் கண்டறிந்ததாக வரலாறு சொல்கிறது. 1643 அந்த டச்சு அறிஞர் ஆபல் டாஸ்மன் பிஜி தீவிலே காலடி வைத்ததும் அதன் பிறகு ஐரோப்பிய வணிகர்களும் பாதிரியார்களும் பிஜி தீவுக்கு வரத் தொடங்கினார்கள். பழங்குடிகள் பல சிற்றரசுகளாக பிரிந்து ஒருவருக்கொருவர் ஓயாத சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ரது கக்குபாவ் என்ற பழங்குடியின தலைவர் பல மேற்கு தீவுகளை வென்று ஒரு அரசை 1850 உருவாக்கினான். 1874 இவனும் மற்ற இனக்குழுக்களின் தலைவர்களும் எந்த நிபந்தனையுமின்றி பிஜி தீவுகளை பிரிட்டிஷாரிடம் ஒப்படைத்தார்கள். இந்த பிஜி தீவு 10 August 1970 சுதந்திரம் அடைந்தது. டொமினியன் ஆஃப் பிஜி ஐலண்ட் என்று அழைக்கப்பட்ட நாடு ரிப்பப்ளிக் ஆஃப் பிஜி என்று பெயர் மாற்றம் பெற்றது. இன்று ரிப்பப்ளிக் ஆஃப் பிஜி ஐலண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீவுகளுக்கு சென்ற நம் பழந்தமிழகம் இருந்த குமரி கண்டத்தினுடைய மக்கள் பிஜி தீவினுடைய பழங்குடிகள். கடற்கோளால் நம்மிடந்து பிரிந்த நம் உறவுகளே பிஜி தீவினுடைய பழங்குடிகள். அவர்கள் வேறு வான உலகத்தில் இருந்து வந்து அங்கே குடியவர்கள் அல்ல. வெள்ளையராட்சிக்கு பிழைப்புக்காக ஒப்பந்த கூலியாக சென்ற தமிழர்கள் மற்றும் வட இந்தியர்கள். பிஜி தீவிலே இராணுவ புரட்சி 1987 கலோனல் ருபக்கா தலைமையில் நடந்தபோது நம் மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஓடி போனார்கள். பிஜியினுடைய அரசமைப்பு சட்டம் Article 4(1) கீழ் பிஜியில் பிஜியர்கள், இந்தியர்கள், ரொட்டுமான்ஸ் ஆகிய முப்பிரிவினருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலே இந்தியாவிலே இல்லாத ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம், விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அங்கே இருந்தது. இதன்படி ஆங்கிலம், இந்தி, பிஜியன் மொழிகளுக்கு அங்கே சம உரிமை இருந்தது. இந்த 1997-98 அரசமைப்பு சட்டப்படித்தான் இந்தியாவை சார்ந்த இந்திய வம்சாவளியினரான மகேந்திரபால் சௌத்ரி அவர்கள் அங்கே பிரதமராக ஆனார்கள். பிஜியிலே நிலம் அனைத்தும் பிஜியருக்கே சொந்தம். இந்திய வம்சாவளியினர் அதில் பயிரிட்டே வந்தார்கள். கரும்பு தோட்டங்களை இந்தியருக்கு சொந்தமாக இருந்தன. இதில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தபோது 2/6/2000 அன்று அப்போதைய தேசிய ஜனநாயக முன்னணி அரசிலே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் அவர்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சரான தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கும் நான் எழுதிய கடிதத்தில் தி இந்து ஆங்கில நாளேட்டில் வெளியான உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ் தவானுடைய கட்டுரையை மேற்கோள் காட்டி கென்யாவில் 1968
உகாண்டாவில் 1972 மற்ற நேரங்களிலும் உலகின் எந்த மூலையில் இந்தியர்கள் தாக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டாலும் எந்த சலசலப்பும் எதிர்ப்பு குரலும் காட்டாமல் இந்தியா அமைதியாக இருந்து வந்துள்ளதால் இந்தியரை எந்த நாடு எது செய்தாலும் இந்தியா அமைதியாக இருக்கும் என்று உலகம் நினைக்கிறது என்று ராஜீவ் தவான் அன்றைக்கு எழுதி இதை சுட்டிக்காட்டி எழுதினேன். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ் தவான் இந்த பிஜி தீவில் மே 11 அந்த 2000 பிஜி ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஜூன் 1 புதுவையிலே 10 தெருமுனை கூட்டங்கள் நடந்தன. அன்றுதான் இந்தியா பிஜி தீவை நிலை அறிய ஒரு தூதரை அனுப்பியது. இப்படிப்பட்ட வரலாறு நம் மக்கள் சென்று குடியேறிய தீவுகள், நம் பழந்தமிழகத்தில் இருந்து சென்று குடியேறிய மக்கள் வாழ்ந்த அந்த நாடுகள், அந்த நாடுகளிலே இருக்கிற மக்களை பற்றியோ அவருடைய மொழிகளை பற்றியோ அவருடைய உரிமைகளை பற்றியோ கவலை கொள்ளாத அரசாக இந்தியாவில் இருக்கிற அரசு இருக்கலாமா? உலகமெங்கும் காலனி வைத்திருந்த பிரிட்டிஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியர்களுங்கெல்லாம் போனார்கள், இந்த நாடுகளெல்லாம் இந்தியாவுக்கு காலனி ஆயிற்றா? இந்தியா அவர்களை மறந்து விட்டதே, இவற்றை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த வெளியே தெரியாத வரலாறு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்தியாவுக்கும் உலகத்திற்கும் நாங்கள் சொல்ல விரும்புகிற செய்தியாகும். நன்றி, வணக்கம்.